அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்துவதற்கு ஏற்ப பல்வேறு விதமான விஷயங்களானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் இன்றளவுக்குமே சில விஷயங்களானது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளது. அந்த வகையில் தான் இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக முருகப்பெருமானே நேரடியாக தன்னுடைய பக்தர்களுடைய கனவில் சென்று இந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுமாறு உத்தரவிடுவார். அந்த பொருளானது பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையக்கூடும். இதனால் வரைக்குமே இந்த உத்தரவு பெட்டியில் உத்தரவான பொருளானது நம்முடைய சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், கடந்த 2 வருடத்திற்கு முன்பு வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு இருந்தது. இதை கூட முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்கூட்டியே உணர்த்தி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் வைரஸ் தொற்று பாதிப்பானது குறைய போகிறது என்பதை உணர்த்துவதற்காக கூட பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் வேளானது வைக்கப்பட்டு இருந்தது. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொருளானது இந்த பெட்டியில் வைக்கப்பட்டு அது தொடர்பாக நம்முடைய சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அந்த வகையில் தான் 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு பெட்டியில் 3 பொருட்களானது புதிதாக வைக்கப்பட்டு உள்ளதுங்க. அதாவது இந்த உத்தரவு பெட்டியில் தற்போது திருநீர் மஞ்சள் குங்குமமானது மாற்றி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பொருள் தொடர்பாக தான் அடுத்து நம்முடைய சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தொற்றுடைய 4வது அலையானது ஜூன் மாதத்தில் பரவ ஆரம்பிக்கலாம் என்பது போன்ற ஒரு சில கணிப்புகளும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த பெட்டியில் தற்போது புதிதாக மாற்றி வைக்கப்பட்ட இந்த பொருளுக்கும் ஏதாவது சம்பந்தமானது இருக்க போகிறதா, இந்த பொருளானது இனி வருகின்ற நாட்களில் நம்முடைய சமுதாயத்தில் நல்ல விதமான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது உணர்த்துவதற்காக வைக்கப்பட்டு உள்ளதா, இல்லைனா ஏதாவது ஒரு பாதகமான விளைவானது நடக்கப்போவதை முருகப்பெருமான் நமக்கு முன்கூட்டியே உணர்த்தி இருக்கிறாரா என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது திருநீர் மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது கொங்கு மண்டலத்தில் முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோவில்களில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற சிறப்பு பெற்ற ஒரு கோவிலாகவும் அமைந்து உள்ளது. ஏனென்றால் இந்த கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தர பெட்டியானது எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இந்த கோவிலில் மட்டும் அமைந்து உள்ளதுங்க. முருகப்பெருமானே தன்னுடைய பக்தர்களின் கனவுல தோன்றி ஒரு குறிப்பிட்ட பொருளை கூறி அதை கோவிலுடைய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவாராம். அந்த உத்தரவு பெற்ற பக்தர் உடனடியாக கோவில் நிர்வாகத்தை அணுகி விவரத்தை சொல்வார்களாம். பக்தர் கூறியது சரிதானா என்று கோவிலின் பூ போட்டு அதன் பின்னர் கனவில் வந்த பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைப்பார்களாம். இவ்வாறு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளுக்கு கால நிர்ணயம் ஏதும் கிடையாதுங்க. அதாவது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித கால நிர்ணயமும் கிடையாது. அடுத்த பக்தருடைய கனவுல தோன்றி முருகப்பெருமான் உத்தரவிடும் வரைக்குமே அந்த உத்தரவு பெட்டியில பாத்தீங்கன்னா இந்த பொருள் தான் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வரக்கூடுங்க. அதே போல இந்த பெட்டியில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொருளுக்கு தினந்தோறுமே பூஜைகளானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க கூடுங்க. இவ்வாறு உத்தரவான பொருளானது உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலத்துல அந்த பொருளானது இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடுங்க. இது பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் நேர்மறையாகவும் இருக்கலாம், இல்லை என்றால் எதிர்மறையாகவும் கூட அமையலாங்க. இந்த நிலையில தான் தற்போது கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த மாசிலாமணி என்ற ஒரு பெண்ணுடைய பக்தரின் கனவுல தான் பார்த்தீங்கன்னா உத்தரவான திருநீர் மஞ்சள் குங்குமம் ஆகிய பொருட்களானது 2 நாட்களுக்கு முன்பாக கோவிலில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னதாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த மாதம் ஜனவரி 29ஆம் தேதி முதல் தண்ணீர், சிவலிங்கம்,
சின்ன சங்கு நாணயங்கள் மணல் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்ததுங்க. தற்போது பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைந்து உள்ளது என்றே பலரும் நெகிழ்ச்சியுடன் அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வருட காலமாகவே வைரஸ் தொற்றினால கோவில்களில் நடக்கக்கூடிய பல திருவிழாக்களில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பானது கிடைக்காமலேயே இருந்து கொண்டு இருந்ததுங்க. அந்த வகையில் தான் கடந்த 2 வருட காலமாகவே மகா சிவராத்திரியானது பக்தர்கள் இன்றி கோவில்களில் முறைப்படி ஆகம விதிகளின்படி பூஜைகள் அனைத்தும் செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு சென்று அந்த இறைவனை வழிபாடு செய்வதற்கு உரிய பாக்கியமானது நமக்கு கிடைத்து இருந்தது. இதை முன்கூட்டியே உணர்த்துவதற்காக தான் இந்த உத்தரவு பெட்டியில் பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கமானது வைக்கப்பட்டு உள்ளது என்பது போன்ற பல்வேறு விதமான அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதனை தொடர்ந்துதான் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு பெட்டியில திருநீரு மஞ்சள் குங்குமமானது வைக்கப்பட்டு உள்ளதுங்க. சாதாரணமாகவே மஞ்சள் குங்குமம் திருநீரு என்பது ஒரு மங்களகரமான சுபமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால இனி வருகின்ற நாட்கள்ல சுப காரியங்களானது அதிகமாக இந்த உலகத்துல நடக்க போவதாகவே பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்களானது இனி வருகின்ற நாட்கள்ல தடைப்படுமோ அதை உணர்த்துவதற்காக தான் இப்படி முருகப்பெருமான் உத்தரவு பெட்டியில இந்த 3 பொருட்களை வைக்க உத்தரவிட்டு இருக்கிறாரோ என்பது போன்ற ஒரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா பலரிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் எது என்னவாக இருந்தாலுமே நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மன சிந்தனையில நம்ம இருந்துட்டு வந்தா நமக்கு எல்லாமே நல்லதே நடக்க கொடுங்க. மேலும் இந்த உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த பொருள் குறித்து பக்தர்கள் தரப்புல கூறுகையில தற்போது திருநீரும் மஞ்சள் குங்குமம் ஆகிய பொருட்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்து பூஜிக்கப்படுவதால வருகின்ற காலங்களில் மங்களகரமான சுப காரியங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. எனினுமே இதனுடைய நன்மைகள் தீமைகள் வருகின்ற காலங்களில் தான் தெரிய வரும் என்றே பலரும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த 3 பொருட்கள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் கடந்த 2.5 ஆண்டு காலமாகவே இந்த வைரஸ் தொற்றினால பல்வேறு விதமான சிரமங்களை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோங்க. தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இனி வருகின்ற நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் அனைத்துமே மாறுபட ஆரம்பிக்க போகிறது. பொருளாதாரமானது சிறப்பாக உயர ஆரம்பிக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான பொருளான திருநீரும் மஞ்சள் குங்குமமானது அந்த உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டு உள்ளதாகவும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த கருத்துக்கள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த உத்தரவு பெட்டியில வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருளுமே இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளதுங்க. அதனாலதான் இந்த உத்தரவு பெட்டியில ஒவ்வொரு முறை பொருளானது மாற்றி வைக்கப்படும் போது பக்தர்களுக்கு இடையே பல்வேறு விதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது இந்த பொருளால் இனி வருகின்ற நாட்கள்ல இந்த சமுதாயத்துல நல்லதானது நடக்கக்கூடுமா இல்லனா பாதகமான விளைவானது ஏற்படுத்தக்கூடுமா என்பது போன்ற ஒரு சில சந்தேகமானது இருந்து கொண்டே இருக்க கூடுங்க. இந்த பெட்டியில தண்ணீரானது வைக்கப்பட்ட போது சுனாமியானது ஏற்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பொருளுமே ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடும். இதுவரைக்கும் இந்த பெட்டியில மண், துப்பாக்கி, ஏர்கலப்ப, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இருப்பு சங்கிலி, ருத்ராஜம் என பல்வேறு விதமான பொருட்களானது இடம்பெற்று உள்ளதுங்க. இந்த பொருட்கள் அனைத்துமே ஏதாவது ஒரு வகையில இந்த சமுதாயத்துல தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அதனாலதான் இந்த கோவில்ல ஒவ்வொரு முறை இந்த பொருளானது மாற்றி வைக்கப்படும் போது ஒரு விதமான அச்சமும் பக்தியும் நம்மிடையே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையில தான் இந்த வருடத்தின் 2வது முறையாக பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பாக 3 பொருளானது மாற்றி வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.